இள வயதிலேயே வெள்ளுமுடி வருது எல்லாருக்குமே ஒரு கவலை தரக்கூடிய விஷயமா தாங்க இருக்கும். இந்த வெள்ளை முடிய கருப்பு முடியா மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வெள்ளை முடிய உண்மையாகவே கருப்பு முடியாக மாற்றலாமா? இதை மாற்றணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் ஜோயல் ஹெல்த் தமிழ் என்கிற யூடியூப் சேனலில் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஒரு வெள்ளமுடி கருப்பு முடியாய் மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு வெள்ளமுடி உண்மையாகவே கருப்பு முடியாய் மாறுமா? ஒரு இளம் வயதில் 20-30 வயதில் ஒரு வெள்ளமுடி வந்துச்சு அப்படின்னா அந்த வெள்ளமுடியை எதனால அந்த வெள்ளமுடி வந்துச்சு அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடித்து அதுக்குள்ள மருத்துவங்களை எடுத்தா எளிதாகவே ஒரு வெள்ளமுடியை கருப்பு முடியாய் மாற்றிடலாம். ஆனால் ஒரு 40-50 வயசுல வெள்ளமுடி இருக்கு, அந்த வெள்ளமுடியை கருப்பாய் மாற்றணும் அப்படின்னா மிகவும் கடினமான காரியம். எதனால அப்படின்னா இயற்கையாகவே வயது ஆக ஆக நம்முடைய கருப்பு முடி வெள்ளை முடியாய் மாறும். இது இயற்கை. இயற்கையை யாராலுமே மாற்ற முடியாது. ஆனால் ஒரு இளம் வயதில் ஒரு வெள்ள முடிவு வருது அப்படின்னா அதை எளிதாகவே மாற்றிவிடலாம். முதலாவது, வெள்ள முடிய கருப்பு முடியாக மாற்றணும் அப்படின்னா எதனால வெள்ள முடி வந்துச்சு அப்படிங்கிறத காரணத்தை கண்டுபிடிக்கணும். பொதுவாக ஒரு தைராய்டு பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ அந்த தைராய்டு பிரச்சனையை கண்டுபிடித்து அதற்கான மருத்துவங்களையும் ஊட்டச்சத்துக்களையும் எடுத்தால் அந்த வெள்ள முடிய கருப்பு முடியாய் மாற்ற முடியும். இல்லை ஒரு அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை உடலில் வேறு ஒரு நோய்களாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆட்டோயூமன் டிசீஸாக இருக்கலாம் இப்படி, இல்லை ஒரு அதிகமான கெமிக்கல் எக்ஸ்போஸ் ஆகிறவங்களாக இருக்கலாம் இப்படி. என்ன காரணம் வெள்ளை முடி வருவதற்கு, என்ன காரணம்ங்கிறதை அந்த ரூட் காஸை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா வெள்ளை முடியை கருப்பு முடியாய் இளம் வயதிலே மட்டுமே மாற்ற முடியும். ஆனால் இப்போ நிறைய பேர் பல கருத்துக்களை சொல்கிறாங்க, ஒரு உணவை சாப்பிட்டால் வெள்ளை முடியை மாறிடும், இந்த உணவை சாப்பிட்டு பாருங்கள் வெள்ளை முடி வந்து கருப்பு முடியாய் மாறிடும், இந்த ஒரு உணவை சாப்பிட்டு பாருங்கள் வெள்ளை முடி கருப்பு முடியாய் மாறிடும் என்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. உண்மையாக ஒற்றை உணவு பொருளால் ஒரு வெள்ளை முடியை கருப்பு முடியாய் மாற்ற முடியாது. எதனால் அப்படின்னா நம் உடலுக்கு தேவையான எல்லா வைட்டமின்களும் மினரல்களும் சரிவுரை இருந்தால் அப்படி தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒரு முடி கருமையாக நிலைமையில் இருக்கும். அந்த வெள்ளையாக இருக்கிற முடி கருமையாக மாற்ற முடியும். அப்போ உடல்ல எல்லா ஊட்டச்சத்துக்களும் சரிவர கிடைத்தால்தான் கட்டாயமா வெள்ளை முடி கருப்பா மாறும். ஓகேவா? அப்போ இந்த வெள்ளை முடியை கருப்பாய் மாற்றுவதற்கு எந்த நோயாகவும் இருக்கட்டுமே, உங்களுக்கு உடல்ல ஒரு நோய் இருக்கு, எந்த நோயா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஓவரால் எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு உணவு பல உணவு முறையை உங்களுக்கு சொல்றேன். இந்த உணவு முறையை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமா இந்த வெள்ளை முடியை கருப்பு முடியை மாற்றலாம். முக்கியமாக இந்த உடலில் மெலனின் குறைபாடு இருக்கனால தான் இந்த வெள்ளை முடி கருப்பு முடி வெள்ளை முடியாய் மாறுது. அப்போ இந்த மெலனினை உடலிலே அதிகரிக்க செய்ய வேண்டும் அப்படின்னா அதற்கேற்ற பர்டிகுலர் ஒரு டயட் சொல்கிற கேளுங்க. முதலாவது, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்க. பி ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்கள் அப்படின்னா பி ஊட்டச்சத்துல வைட்டமின் B6, B9, அப்புறம் இந்த B12 எல்லாமே இருக்கு பார்த்தீங்களா. முக்கியமாக இந்த காய்கறி சூப்பு நீங்கள் எடுத்துக்கொடுங்க அப்படின்னா எல்லா காய்கறிகளும், ஒரு பீன்ஸாக இருக்கலாம், ஒரு கேரட்டாக இருக்கலாம், ஒரு வெண்டைக்காயாக இருக்கலாம், இல்லை பீட்ரூட்டாக இருக்கலாம், இவைகளை எல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு சூப் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா இதில் வைட்டமின் B6, B1, ஃபோலேட் போன்ற எல்லா ஊட்டச்சத்துகளும் இந்த பச்சை காய்கறிகளில் அடங்கியிருக்கு. இதனால் உங்களுக்கு எளிதாய் வைட்டமின் பி உடலில் கிடைக்குங்க. ஆகவே வைட்டமின் பி ஒரு பிரதான ஒரு வைட்டமின் ஒரு வெள்ளை முடிய கருப்பு முடியாய் மாற்றுறதுக்கு. இரண்டாவது என்ன அப்படின்னா வைட்டமின் சி. சியும் முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இந்த வைட்டமின் சிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா
லெமன் ஜூஸ். இந்த லெமனில் அதிகமான வைட்டமின் சி இருக்கு. லெமன் மட்டும் இல்லை, நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயை நீங்கள் சூப் வச்சு குடிக்கலாம், வெறும் வயத்தில் லெமன் ஜூஸ் குடிக்கலாம். இதனாலையும் உங்களுக்கு வைட்டமின் சி அதிகமாக கிடைக்கும். அப்புறம் வைட்டமின் இ, வைட்டமின் ஈயும் ஒரு வெள்ளை மூடியை கருப்பு மூடியாய் மாற்றுறதுக்கு வைட்டமின் இ ஒரு முக்கிய பங்கு வகிக்கு. வைட்டமின் இ எதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னா கேஷ்நட், இந்த பாதாம் கேஷ்நட் இவைகள்னால கிடைக்குது. இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, வெறுமனையாக ஒரு கேஷ்நட் சாப்பிட்றத விட இந்த கேஷ்நட் கூட டேட்ஸ் பேரிச்சம்பழம் சேர்த்து சாப்பிடலாம். இல்லை ஒரு பாதாமாக இருக்கும், இந்த பாதாம் கூட பேரிச்சம்பழம் சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இரண்டாவது, அயன் உடலிலே அதிகமாக தேவை. அயன் குறைபாடு இருந்தாலும் ஒரு வெள்ளை மொடி வர வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த அயன் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க கருப்பட்டி இருக்கு பாத்தீங்களா, கருப்பட்டி காஃபி குடிக்கலாங்க. கருப்பட்டியில அதிகமான அயன் இருக்கு. அது மட்டும் இல்ல, டேட்ஸ்ல அதிகமான அயன் இருக்கு. இந்த அயனும் ஃபோலேட்டும் சேர்த்து கிடைக்கிற மாதிரி செய்ய வேண்டும். அப்படின்னா இந்த அயன் கிடைக்கிறதுக்கு இந்த டேட்ஸ்ல நீங்க தேங்காய் வைத்து அதிகமா சாப்பிடலாம். தேங்காயில் அதிகமான ஃபோலேட் இருக்கு. ஒரு டேட்ஸும் பேரிச்சம்பழவையும் தேங்காவையும் சேர்த்து சாப்பிடலாம். ஒரு கருப்பட்டியும் ஒரு தேங்காயையும் சேர்த்து சாப்பிடலாம். இப்படி சேர்த்து சாப்பிடும் பொழுது உடல்ல அயன் கிடைக்கும், அப்புறம் ஃபோலேட்டும் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் வைட்டமின் ஏயும் பிரதானம். வைட்டமின் ஏக்கு வந்து கேரட்ல அதிகமான வைட்டமின் ஏ இருக்கு. இந்த கேரட் ஜூஸ் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வைட்டமின் ஏயும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்குங்க. அப்புறம் இந்த சீ ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் சொல்றவங்க பார்த்தீங்களா, இந்த சீ ஃபுட்ஸ்ல அதிகமாக இந்த சாலை மீன் வகைகளை நீங்க கறி வைத்து சாப்பிடலாம். இதுலையும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் அதிகமாக, அது மட்டும் இல்லை ஏராளமான வைட்டமின்கள் இருக்குங்க. அப்புறம் வைட்டமின் பீட்டல், வைட்டமின் பீட்டல் ஒரு பிரதான வைட்டமின்கள் இந்த வெள்ளை முடியை கருப்பு முடியாய் மாற்றுறதுக்கு. இந்த வைட்டமின் பீட்டல் அப்படின்னா இந்த ரெட் மீட்டில் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த மாட்டுக்கறியில் வந்து அதிகமாக வைட்டமின் பீட்டல் இருக்குது. அப்புறம் இந்த ஃபோலேட்லேயும் அதிகமாக இருக்குது. அப்புறம் சாரி, இந்த முட்டையில் நாட்டுக்கோழி முட்டையில் வைட்டமின் பீட்டல் அதிகமாக இருக்குது. அப்புறம் பால்லையும் நல்ல பசும்பால்லையும் வந்து வைட்டமின் பீட்டல் அதிகமாக இருக்குது. ஸோ ரெட் மீட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ரெட் மீட்லேயும் வைட்டமின் பீட்டல் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இந்த எல்லா வைட்டமினும் உடலில் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த வெள்ளை முடியை கருப்பு முடியாய் மாற்ற வேண்டும். அப்புறம் சிங்கும் ஒரு பிரதான வைட்டமின்ங்க. இதை நான் சொன்ன எல்லா உணவுப் பொருட்களையுமே சிங்கு அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த உணவுப் பொருட்கள் எடுக்கும்போது உங்களுக்கு சிங்கு கிடைச்சிரும். ஆகவே நீங்கள் ஒற்றை உணவுப் பொருளால் நீங்கள் ஒரு வெள்ளை முடியை கருப்பு முடியை மாற்றணும் அப்படிங்கிறது சிரமம். அதனால் இந்த எல்லா ஊட்டச்சத்துக்களும் உங்களுக்கு சரிவர கிடைச்சி அப்படின்னா உங்களுக்கு வெள்ளை முடியை கருப்பு முடியை கட்டாயமாக மாற்ற முடியும். ஒருக்க கூட ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். வைட்டமின் பி, வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் ஏ, அயன், ஃபோலேட். புரியுதா? இந்த வைட்டமின், அப்புறம் நீங்கள் ஒரு முருங்கைக்கீரையை சூப் வச்சும் குடிக்கலாம். இதுவும் இதில் அயன் அதிகமாக கிடைக்கும், இதில் ஃபோலேட்டும் அதிகமாக கிடைக்கும். சரியா? ஸோ இந்த வைட்டமின்களையும் இந்த உணவுப் பொருட்களையும் நீங்கள் எடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த வெள்ளை முடி கருப்பு முடியாய் மாறும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லவே இல்லை. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை நல்லாவே பார்த்துக்கொள்ளுங்க. டேக் கேர், பை பை.